டிக்டாக் உள்ளிட்ட 59 சீன செயலிகளுக்கு மத்திய அரசு தடை விதித்துள்ள நிலையில் ஆன்லைன் வீடியோ கேமான பப்ஜி செயலியையும் தடை செய்வது குறித்து மத்திய அரசின் கவனத்திற்கு கொண்டு செல்லப்படும் என அமைச்சர் ஆர் பி உதயகுமார் தெரிவித்துள்ளார். சென்னை திருவிக நகரில் கொரோனா தடுப்பு பணியில் ஈடுபட்டுள்ள தன்னார்வலர்களுக்கு கபசுர குடிநீர், கிருபை நாசினி, முகக்கவசம் உள்ளிட்டவற்றை வழங்கிய அவர் இலவச இ பாஸ் வழங்குவதில் முறைகேட்டில் ஈடுபடுபவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் தென் மாவட்டங்களில் அதிகரித்து வரும் கொரோனா பாதிப்பை கட்டுப்படுத்த நடமாடும் காய்ச்சல் முகாம் மூலம் கூடுதல் பரிசோதனைகள் நடத்தப்பட்டு வருகிறது என்றும் அமைச்சர் தெரிவித்தார். தகவல் தொழில்நுட்பத்தில் மத்திய அரசு அறிவிச்சிருக்கிறாங்க, இந்த செயலியெல்லாம் வந்து ரத்து செய்யணும், இதை கூட உலகளாவிய அளவில் கூட பாராட்டு தெரிவித்து அவர்களும் இதை கடைபிடிக்கிறாங்க. நீங்கள் சொல்கிற இதை வேணால் நாங்கள் கவனத்தில் கொண்டு போகிறோம், அரசினுடைய கவனத்தில் கொண்டு போகிறோம். பச்சை குழந்தையாக இருக்கிறாங்க இவங்களை போய். கொரோனா தொற்றுக்கு எதிரான தடுப்பு மருந்தை மனிதர்கள் மீது செலுத்தி சோதனை வெற்றி பெற்றுவிட்டதாக ரஷ்யா அறிவித்துள்ளது. நான் அப்படியே ஷாக் ஆயிட்டேன். கொரோனா வைரஸை குணப்படுத்துவதற்கான மருந்தை இதுவரை எந்த நாடும் கண்டுபிடிக்கப்படவில்லை. என்னால கொஞ்சம் அழிக்கவும் முடியும், யாராலையும் அழிக்க முடியாது. ஆனால் அதற்கான முயற்சியில் இந்தியா உள்ளிட்ட பல்வேறு நாடுகளும் ஈடுபட்டு வருகின்றன. இப்ப டாப் ஏற்பட தூக்கற தூக்கல இருக்கிற கதவு கூட நொறுங்க போது பாருங்க. பல நாடுகள் முதல் கட்ட மருந்துகள் கண்டுபிடிக்கப்பட்டாலும் அனைத்தும் சோதனையில் உள்ளன. ஒரு மருந்து கண்டுபிடிக்கப்பட்டால் பல கட்ட சோதனைகளுக்கு பிறகு பயன்பாட்டிற்கு வரும். அந்த வகையில் பல கொரோனாவுக்கான மருந்துகளும் சோதனை கட்டத்தில் உள்ளன. காய்ச்சல் அடிக்கிறது? ஆமா, என்னை போலவே தங்களுக்கும் கொதிக்கிறது. என்ன, உமக்கும் காய்ச்சலா? நாம் யாருக்கு என்ன தீங்கு செய்தோம்? நமக்கு மட்டும் ஏன் இப்படி எல்லாம் நடக்கிறது? இந்நிலையில் கொரோனா தொற்றுக்கு எதிரான தடுப்பு மருந்தை மனிதர்கள் மீது செலுத்தி சோதனை நடத்தி வெற்றி பெற்று விட்டதாக ரஷ்யா அறிவித்துள்ளது. இதுவரைக்கும் ரகுவரனை ஒல்லியா செவப்பா உயரமா பார்த்திருப்ப, ஆனா இப்படி குண்டா கொளுத்து கருத்து போய் பார்த்ததுல இல்ல. ரஷ்யாவை சேர்ந்த பல்கலைக்கழகம் இந்த தடுப்பு மருந்தை கண்டுபிடித்து விட்டதாக கூறியுள்ளது. வாய்ப்பில்லை ராஜா, வாய்ப்பில்லை. இதன் மூலம் கொரோனாவுக்கு எதிரான தடுப்பு மருந்தை மனிதர்களுக்கு செலுத்தி அதில் வெற்றி பெற்ற முதல் நாடு ரஷ்யா என்ற பெருமையை ரஷ்யா பெற்றுள்ளதாக அந்த பல்கலைக்கழகத்தின் இயக்குனர் கூறியுள்ளார். கேரள மாநிலம் மலப்புரத்தில் பள்ளி மாணவர்களுக்கான ஆன்லைன் வகுப்பில் ஆகுமெண்டட் ரியாலிட்டி எனப்படும் புனைமையாக்க தொழில்நுட்பத்தை அறிமுகப்படுத்தியுள்ள ஆசிரியரின் முயற்சிக்கு பாராட்டுகள் குவிந்த வண்ணம் உள்ளன. அப்படியே நம்மளை பார்க்கிறாங்க, உடம்பு இரும்பாக்கிக்கடம்பிச்சு வெளுத்து வாங்க போ. மூர்க்கநாட் பகுதியில் உள்ள பள்ளியில் சமூக அறிவியல் ஆசிரியராக பணியாற்றும் ஷியாம் என்பவரே இந்த முயற்சியில் ஈடுபட்டுள்ளார். இந்த தொழில்நுட்பத்தின் மூலம் நடத்தப்படும் பாடங்களுக்கு ஏற்றவாறு வகுப்பறைக்குள்ளேயே சூரிய மண்டலம், பசு, யானை, மழைப்பொழிவு போன்ற பிம்பங்களை உருவாக்கி அது தொடர்பான விவரங்களை மாணவர்களுக்கு எளிதாக புரிய வைக்கும் முயற்சியில் ஈடுபட்டுள்ளார். எனக்குன்னே வருவீங்களாடா, ஏன்ட்ட சரசம் பண்றக்கே ஓட்டாப்பே உங்களை பெற்று விடுறாங்களா? ஏன்டா இப்படி பட்டத்திலே வந்து பஞ்சு பண்றீங்க?